அஸ்லாம் ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தா வந்து வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதோட வந்து பாலையுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா வந்து எல்லாருக்கும் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அதோட மொதல் நாள் வச்சு சாம்பார் இருந்துச்சு அதையுமே வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு உளுந்தை வடை ஒரு வடை மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் ஏன்னா மேக்ஸிமம் நோன்பு வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவே வந்து முடிய மாட்டேன் இப்படிலாம் சாப்பாடு எடுக்கவே இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எப்பயும் போல் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் எல்லாருமே அலமது இல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டா அடுத்து பார்த்திங்கன்னா அக்கா வந்து மடக்கு பூரி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து மாவு பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து அக்கா என்ன எடுத்திருக்காங்கன்னா ஒரு கிலோ மாவு விடுத்து அதோட தேவையான அளவு உப்புமே வந்து சேர்த்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு கிலோ மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து ரவை எடுத்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிலோ மாவு எடுத்தீங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்பூன் வந்து ரவை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒன் கேஜி எடுத்துருக்கறனால பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கலாம் ஒரு குட்டி பவுலில் வந்து ஒரு பவுல் அளவு வந்து எடுத்துக்கோங்க ரொம்பவுமே வந்து ரவை சேர்க்கக்கூடாது அதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை வந்து ஹீட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து நம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவு பிணைஞ்சுக்கலாம் நம்ம எப்படி வந்து பொரட்டாக்கு மாவு பிணைகிறோமோ அதே மாதிரி வந்து மாவு பிணைஞ்சுக்கோங்க மாவு பிணைஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து முருங்கை மரம் வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொப்பு வந்து சாஞ்சு விழுந்துருச்சு அதோட அம்மா போய் முருங்கை காய் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பிஞ்சுமே பார்த்திங்கன்னா நிறையா ஆயிடுச்சு கொஞ்சம் காய் தான் வந்து நல்ல காயாக இருந்துச்சு மிச்சம் எல்லாம் பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருந்துச்சு அதோட அந்த பிஞ்சாக இருக்க காய் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிக்கு வந்து கொடுத்தாச்சு பக்கத்தில் இந்த வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அடுத்து வந்து ஈவினிங் தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன் அக்கா பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டாங்க வர லேட் ஆயிடுச்சு சரி நம்மளே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டஃபிங் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச தேங்காய் தான் அதையும் ரெண்டாக வந்து உடச்சி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலையை வந்து பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நைஸாலாம் வந்து பவுட்ரு பண்ணக்கூடாது நர நரன் இருந்தால் போதும் இதுவே பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய் கிலோ பொட்டுக்கடலை வந்து எடுத்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த காய் கிலோ பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பூரி அளவு வந்து செய்யலாம் அதுக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இப்போ நான் இதை வந்து பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் பார்த்தீங்கன்னா அதே அளவு தான் கிலோ இப்போ நம்ம கிலோ பொட்டுக்கலை சேர்த்தோம்னா காய் கிலோ வந்து வெள்ளம் எடுத்துக்கிறணும் இப்போ நீங்கள் வந்து அரை கிலோ சேர்த்திங்கன்னா அதே மாதிரி அரை கிலோ வந்து வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக வந்து சீனி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ண போகிறேன் இதோட சேர்த்து நாலு ஏலக்காயுமே சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடராக இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளத்தை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட பவுட்ரு இல்லைன்னா இந்த நாலு ஏலக்காயை வந்து வெள்ளத்தோட சேர்த்து வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கல்ல வந்து பவுட்ரு பண்ணுறிங்கள அதோட கூட சேர்த்து வந்து பவுட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லாவே வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம பொட்டுக்கடலையோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்து உடச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம தேங்காய் வந்து துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் வந்து போட்டுட்டு குறை குறைன்னு அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் தேங்காய் பூ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பூவை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து அப்படியே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இது வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வந்து தேங்காய் திருவளை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணும் போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காண்டி தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணுறோம் இல்லாட்டி நீங்கள் வந்து கடையில் வந்து டெசிகேட்டட் கோகோனட்ஸ்னு சொல்லிட்டு விற்கும் அதை வந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் திருவிழ வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை வெள்ளம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட இதை வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வந்து இந்த ட்ரை கோனட்டை வந்து நல்லா வந்து ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஹீட்டோடு ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளை வந்து அப்படியே வந்து இலக ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே வந்து கையில் தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ரெண்டு பவுல் நிறையா வந்து ஸ்டஃபிங் வந்து கிடச்சிருக்கு இது ஒன் சைடு இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவுமே வந்து ரெடி ஆகிடுச்சி ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு மாவு நல்லா வந்து ஊறி இருக்குது இப்போ நம்ம எல்லா மாவுலேயும் பார்த்தீங்கன்னா மடக்கு பூரி வந்து பண்ண போகிறதில்ல பாதி மாவில் மட்டும்தான் வந்து மடக்கு பூரி பண்ண போகிறோம் பாதி மாவு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு வந்து பூரி படலான் இருக்கும் அதனால பாதி மாவு தான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் ஏன்னா இவ்வளோ மாவும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்மளுக்குமே வந்து லேட் ஆகிரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து ஒரு கால் கப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னா இப்போ நம்ம மாவு வந்து நான் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் நார்மலாக சப்பாத்தி சைஸ் மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்தளவு வந்து ஒன்று ஒரு மாவு எடுத்துகிட்டு மாவில் ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து லேசாக தின் ஷீட்டாக இருக்க மாதிரி வந்து நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க தங்கச்சி தான் வந்து மாவை வந்து திரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லா வந்து தின்னாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து இருக்காது சவச்சவன்னு இருக்கும் அதனால் வந்து நல்லா தின்னாக வந்து திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஏன் இந்த சைஸில் வந்து பண்ணுறேன்னா ஒரு குட்டி பவுலை எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பவுல் மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கலாம் நான் பண்ணுற மாதிரி நான் எப்படி வீடியோவில் வந்து பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க அப்புடின்னா நம்மளுக்கு எல்லா பூரியும் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் வந்து இருக்கும் இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன உருண்டையா வந்து எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவு திரட்டிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வந்து வச்சுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு ஒரே அளவில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து திரட்டி எடுத்திருக்கோம் ஷீட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து தின்னாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கேன் நிறையா வச்சால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்குமே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடும் இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி மூணு மெத்தடில் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா பேஸ்ட் எதுவுமே தேவையில்ல நல்லா கையை வச்சு இப்படி வச்சு அமுக்குனாலே போதும் ஒரு ஷேப் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த ஒரு ஷேப் இன்னொரு ஷேப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபோக் இல்லாட்டி வந்து கத்தி இருந்துச்சுன்னா போதும் அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைஃப் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன் அதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் எப்படி வீடியோவில் வந்து நைஃப் வச்சு பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோக் ஸ்பூன் வச்சிங்கன்னா அது இன்னுமே ஷேப் சூப்பராக இருக்கும் ஃபோக்கை வச்சு அதே மாதிரி கத்தியில் நம்ம எப்படி வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷேப்லாம் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது நல்ல சூப்பராக இருக்கும் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் எப்படி வந்து வீடியோவில் வந்து பண்ணுறேனோ மடக்கிறேனோ அதே மாதிரி மடக்கிட்டு வாங்க இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கடையிலலாம் வந்து நம்ம மடக்கு புரிய வாங்கும் போது இந்த ஷேப்பில் தான் வந்து மேக்ஸிமம் இருக்கும் ஸோ இந்த ஷேப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் நான் எப்படி வந்து வீடியோவில் பண்ணுறேன்னா அந்த மாதிரி வந்து மடக்கிட்டு வாங்க ஈஸியாக வந்து இந்த ஷேப் வந்துடும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து மடக்கிட்டாலே வந்து சூப்பராக வந்து வந்துடும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து மடக்கணுண்டு தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணி வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மடக்குபொரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டஃபிங் வந்து உள்ளே ஸ்டப் பண்ணிடுவோம் பாதி ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம வாய்க்குள்ளே தான் வந்து இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாயில் சாப்பிடவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மடக்குபுரியில் வச்சு சாப்பிட்றதோட நம்ம அப்படி ஸ்பூனில் எடுத்து வாயில் போட்டோம்னா செம்மையாக இருக்கும் புள்ளையிலும் பார்த்தீங்கன்னா அப்போக்கப்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாயில் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து டே வந்து ஃபன்னாகவே வந்து போச்சு இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அத்தாவுமே வந்துட்டாங்க அதோட அத்தாவுமே பார்த்தீங்கன்னா பாதி மாவு வந்து திரட்டிக்கிட்டு இருந்தாங்க அத்தா என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஷேப் ஷேப்பாக வச்சு சின்ன சின்னதாக போட்டு எவ்வளோ லேட் ஆகும் அதனால பூரி சைஸில் நான் அழகாக தேய்ச்சி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதோட பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு பாதி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பூரி வந்து போட்டாச்சு அன்னைக்கு நைட் வேலையெல்லாம் வந்து டக்குனே வந்து முடிஞ்சிருச்சு அத்தா எப்படின்னா சின்ன வயசுலேருந்து சரி இப்போ வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நாங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அத்தா பார்த்தீங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை வந்து அத்தாவுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அன்னைக்கு டே வந்து இப்படி தான் வந்து போச்சு அத்தா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தங்கச்சி வந்து அப்படியே ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொறிச்சி எடுத்துட்டேன் அக்கா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வரவே லேட் ஆகிருச்சு அதனால வந்து எல்லா வேலையும் வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து முடிச்சாச்சு நான் வந்து ஆயிலில் வந்து ஹீட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அத்தாவும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா வந்து பொசுன்னு வரும் ஆனால் பார்த்தீங்கன்னா சவச்சவன் போயிடும் ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்தோம்னா நல்லா சூப்பராக வரும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மடக்க பூரி வந்து ஒரு தேர்ட்டி வந்து பண்ணியிருந்தோம் மித்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா பூரியாக வந்து பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் எனக்கு லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்பே பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு இது நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலரில் டேர்ன் ஆனோடனே நம்ம இப்போ எல்லாத்தையும் வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மடக்கு பூரி வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நான் எனக்கு வந்து சூடாக தான் இருக்குது பிக்கவே முடியலை உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங்லாம் வந்து செம்மையாக இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி வந்துருக்குன்னு அதோட சரி பூரியுமே வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு பூரியையுமே வந்து பிள்ளைகளுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டேன் எங்களுக்கெல்லாம் வந்து லேட்டராக வந்து தங்கச்சி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே நாங்கள் பார்த்தீங்கன்னா மடக்கு பூரி வந்து போட ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஒரு கிட்டே வந்து வேலையெல்லாம் வந்து முடிச்சாச்சு பூரியுமே வந்து போட்டு பிள்ளைகளுக்குமே வந்து ஊட்டி விட்டுவிட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தங்கச்சி வந்து ஒரு நைன் ஓ கிளாக் கிட்ட வந்து எல்லாருக்குமே வந்து பூரியுமே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க எங்களுக்கு பாருங்க பூரி வந்து ப்ளஃஃபியாக சூப்பராக வந்துருக்கு நீங்கள் வந்து பூரி போடும் போது மட்டும் வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் ஆனால் மடக்கு பூரி போடுறப்ப வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அதில் வந்து கிறிஸ்பினஸ் வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இந்த டிப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பூரி வந்து செம்மையாக வரும் அன்னைக்கு நைட்டு வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு இதோட நான் வீடியோவை என்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு பிளாகில் பார்க்கலாம்